இந்த மாதிரி முகாமில் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் மட்டும் நீ தனியாக ஒரு முகாம் நடத்தணும். அதில் வந்து முகாமில் ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்காக மட்டும் கன்ஃபர்மேஷன் கிளாஸை மட்டும் திருப்பி இன்னொருடைய ரிவைஸ் பண்ணுவோமேனு சொல்லி, ஏதாவது விட்டு போனால் விட்ட குறை தொட்டகிறா இருந்தால் பேலன்ஸ் ஆகிடுமேங்கிறக்க அப்படியும் நடத்தணும். அப்போ அதில் சிலவங்களுடைய அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ண சொன்னோம். அப்போ அதில் ஒருத்தர், நம்ம சென்னையில் உள்ளவர் தான் ஒருத்தர், அவருடைய அனுபவத்தை அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னார். எனக்கு முன்ன ஞானம் அடைகிறதுக்கு முன்னாலேயும் எனக்கு கோபம் வரும், இப்போவும் கோபம் வரத்தான் செய்யுது. முன்னால் வரும் பொழுது அந்த கோபம் வந்துட்டுதான் சொல்லி எனக்கு ஒரு இது இருக்கும், கோபம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ கோபம் வரும்பொழுது என்னென்னு சொன்னால், இது ஞானிக்கு வந்த கோபம்னு இதை ஏற்றுக்கிட்டேங்கிற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி என்ன சொன்னால், ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நம்ம இயல்பிலேருந்து ஏதோ ஒரு எமோஷன் வெளிப்படத்தான் செய்யும். அதனால் அந்த எமோஷன் வெளிப்பட்டதுங்கிறனால நம்ம ஞானம் போயிட்டு ஞானின்னா இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வகையில் அப்படியே இருக்கணுங்கிற மாதிரி புன்முறுவலோடு பார்த்தீங்கன்னா, புத்தருடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவும் புன்னகையோடு இருக்கிற மாதிரி தான் இருப்பார். இப்படி தான் ஞானிகள் எல்லாமே இந்த மாதிரி புத்தர் மாதிரியே இருக்கணும்னுட்டு சொல்லி ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், பிறகு அந்த கற்பனை உங்களை தான் பாதிக்கும், அந்த ஞானியை பாதிக்காது. ஏன்னா நீங்கள் வந்து அப்படி ஒரு கற்பனை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம இயற்கையாக இருக்கிறது தான் ஞானமே ஒழிய, இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு ஏதோ ஒரு வகையான நிலையை மெயின்டைன் பண்ணுறதும் ஞானம் கிடையாது, அது ஞானத்துக்கு விரோதமானது. அதனால் அங்கே இயற்கை என்ன வந்தாலும் ரைட்டு, அது ஓட விட்டுறனால தான். அதுக்காக வந்து வந்துட்டுங்கிறக பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதாவது பார்க்கல ஓட விட்டுறோம். இப்போ நமக்கு வந்து எத்தனை விதமான இயல்புகளோ இருக்குது, எத்தனை விதமான அனுபவங்களோ இருக்குது, எத்தனை விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் இந்த எல்லா உணர்ச்சிகளையும் நல்லா வந்து நல்லா கண்ட்ரோலாக இருந்து எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படி அடைகிறது ஞானம் கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் அதை வச்சு எல்லாத்தையும் அப்படி இருக்கிற நிலையிலே இருக்கிறது தான் ஞானம். அவ்வளோதான், எல்லாமே எப்படி வேணாலும் இருக்கட்டும். இந்த ஒரு பொருளை வந்து வாங்கிறது விற்பனை பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்ட், விற்பனை சம்மந்தமான ஒரு சட்டம். அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் ஒரு மிக்சி வாங்குறீங்க, அது நல்லா ஓடுது, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க, பிறகு வீட்டுக்கு கொண்டு வந்து ஓட்டுறீங்க, ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரம் ஓடலை. நீங்கள் பழையபடி அந்த கடைக்காரர்கிட்ட வந்து கொடுக்குறீங்க, ஐயா இது சரியாக ஓடின மாதிரி இருந்தது, இப்போ ஓடலை, அப்போ அவன் பரவாயில்ல கேரண்டி பீரியட்லாம் இருக்குது, நான் மாற்றி கொடுத்துட்றேன்னு சொல்லி வேறு புது மிக்சியை கொடுத்து தந்துடுறேன். இப்போ இதே மாதிரி தான் வந்து ஒரு ஏலக்கடை, அந்த ஏலக்கடையில் போய் ஒரு காரை ஏலத்துக்கு எடுக்கிறோம். நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்க நல்லா ஓடுது, அதே மாதிரி ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்த பிறகு வீட்டில் ஓட்டி பார்த்தாலும் நல்லா தான் ஓடுது, ஒரு வாரம் கழித்து ரிப்பேர் ஆயிடுது. பழையபடி நீங்கள் அந்த ஏலக்கடைக்கே கொண்டு போகிறீங்க, அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் இது மாற்றி கொடுக்க முடியாதுன்னு இருக்கார். ஏன்னா அந்த ஏலத்துக்கு வந்து இந்த ஆக்சன் சேல்னு சொல்லுவாங்க, ஆக்சன் சேலுக்குள்ள ரூல் வேறு, நார்மல் சேலுக்குள்ள ரூல் வேறு. ஆக்சன் சேலினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னால் அதனுடைய குறை நிறைகளை தெரிஞ்சு தான் நீங்கள் வாங்குறீங்கிற மாதிரி தான் அந்த விற்பனையினுடைய அமைப்பே. அதுதான் வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே தெரிஞ்சு அதனுடைய குறைநிறைகளை தெரிஞ்சு தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதனால் இதை மாற்றி கொடுக்க முடியாதுங்கிறது ஆக்ஷன் சேல். அது இப்போ அதே மாதிரி தான், இப்போ நமக்கு நிறைய குறைநிறைகள் நிறையா இருக்குது. இந்த குறைநிறைகளெல்லாம் சரியான பிறகு நம்ம ஞானம் அடைகிறதுங்கிறது கிடையாது. நம்முடைய வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ், நமக்கு என்னென்னலாம் டிஃபெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை டிஃபெக்ட்ஸோட நம்ம இப்போ உங்களை எல்லாரையுமே நான் ஞானினி டெக்ளேர் பண்ணிடுறோம். இப்போ நீங்களும் என்னென்னு சொன்னால், வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ் நீங்கள் உங்களை ஞானியாக ஏற்றுக்கிடணும். ஏன்னா இந்த கணம், இந்த ஒவ்வொரு கணமுமே வந்து இயற்கையானது, இது நீங்கள் உருவாக்குனதில்லை. இப்போ உங்கள் மனசு அளவில் தான் நீங்கள் ஞானியை ஒழிய செயல் அளவில் ஞானி கிடையாது. செயல் அளவில் செயலுங்கிறது என்னென்னு சொன்னால், அங்கே அறிவுபூர்வமான செயல் தான் அங்கே அங்கீகரிக்கப்படும், ஞானிக்காகவும் செயலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றுமே தெரியாது, என்கிட்ட கம்ப்யூட்டர் கொண்டு கொடுத்தா நான் ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கலாக எத்தனையோ ஸ்கில் இருக்குது, அதெல்லாம் வேறு.
ஞானிங்கிறது பொறுத்தளவில் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து நீங்கள் இந்த கணத்தில் எப்படி இருக்கிறீங்களோ இதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஞானி அவ்வளோதான். நீங்கள் எந்த டிஃபெக்டோடு இருக்கலாம், அந்த டிஃபெக்டை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஏன்னா அங்கே எதுவுமே, அங்கே ஸ்டாட்டிக் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சரில் தான் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனால் எல்லாருமே ஞானி தான். இப்போ இதில் நம்ம வந்து எதையாவது ஒன்று நம்ம வந்து சரியில்லைன்னு நினச்சா அதுதான் தப்பு. இப்போ அந்த காலத்தில், இப்போ இந்த காலத்தில் உள்ள ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டத்தை எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு 3ஆம் கிளாஸு படிக்கிறான் ஒரு பையன், வருஷ கடைசியில் பரீட்சை வைக்கிறாங்க. பரீட்சையில் வந்து பாஸ் பண்ணான்னு சொல்லி சொன்னால் அடுத்த கிளாஸுக்கு போயிடுவான். ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னால் அவனும் அந்த 3ஆம் கிளாஸ் படித்தானா, 3ஆம் கிளாஸ்லேயே அவனை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எத்தனையோ எமோஷன்ஸ் வரும். நல்ல எமோஷன்ஸ் வரலாம், மோசமான எமோஷன்ஸ் வரலாம். இது எல்லாமே வந்து இயற்கை தான்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீங்கள் பாஸ் மார்க் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த எமோஷன் உங்களை விட்டு ஓடிடும். இது வரக்கூடாத எமோஷன் வந்திருக்குன்னு சொல்லி எதையாவது நீங்கள் எமோஷனை ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களோட தங்கிடும். அதனால் உங்களுக்கு என்ன எமோஷன் வந்தாலும் வரணும், எல்லாமே இயற்கை தான், நேச்சுரல் தான்னு சொன்னால் எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சருக்கு போயிடும். அதனால் நமக்கு என்ன எமோஷன்ஸ் வந்தாலும் எல்லாமே ஓகே தான்ட்டு சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த லைஃபே வந்து வேறு மாற்றத்துக்கு போயிடுது. ஞான வாழ்க்கைங்கிறது அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு வரக்கூடியதை நீங்கள் மனப்பூர்வம், உங்களை நீங்களே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. சைக்கலாஜிக்கலாக உங்கள் செயலை நீங்கள் ஏற்றுக்கிடணும். செயல்கள்ங்கிறது வேறு. இப்போ செயல்களை பொறுத்தளவில் நம்ம எப்படி இருக்கணும், சைக்கிள் மனசை பொறுத்தளவில் எப்படி, செயல்களை பொறுத்தளவில் எப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து செயல்களில் வந்து, இப்போ நம்ம மனசில் எல்லாமே ஓகேன்னு சொன்னால் செயல்கள் எல்லாமே ஓகே கிடையாது. அங்கே வந்து சில டெக்னிக்கல் அதுகள்லாம் இருக்கும். அப்போ செயல்களில் வந்து சில ஒழுங்குகள் பண்ணணும், தெரியாததை தெரிஞ்சுக்கிடணும், இருக்கிறது தான் ஓகேன்னுட்டு சொல்லிடக்கூடாது. சரி, ஓகே இல்லாததை ஓகே பண்ணணும், நம்ம சரி பண்ணணும். அப்போ நமக்கு வந்து கடமை வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டை பொறுத்தளவில் நமக்கு நிறைய கடமைகள், புது புது கடமைகள் கூட இருக்குது. அகத்தை பொறுத்தளவில் ஒரு கடமையுமே கிடையாது. ஒரே ஒரு வேலை என்னன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கறது ஒன்று தான் வேலை. அதனால் இப்போ நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம், ஞானி ஆகிட்டோம்னு சொன்னால் நம்மளை பொறுத்தளவு வேலை முடிஞ்சது. ஆனால் சமுதாயத்தை பொறுத்தளவில் சில வேலைகள் பாக்கியிருக்கு, அதுகளை நம்ம செய்யணும். குடும்பத்தை பொறுத்தளவு செய்ய வேண்டியிருக்கு, சமுதாயத்தை பொறுத்தளவில் செய்ய வேண்டியிருக்கு, அந்த வேலைகளை நம்ம எடுக்கணும்.